இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் துவரை சாகுபடி பற்றிய பயிற்சிகள் குறித்து கரூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜெய திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண்மையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. செவ்வாழை சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் வெண்டலிக்கோடு அண்டூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எல் ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் வண்ணலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் செண்டுமல்லி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வாழை சாகுபடியில் பருவநிலைக்கு ஏற்றவாறு தகுந்த ரகங்களை தேர்வு செய்தல் அவசியம். வாழை ரகங்களில் செவ்வாழை அதிக சுவை கொண்டதாலும் எளிதில் சந்தைப்படுத்தப்படுவதாலும் விவசாயிகள் பரவலாக சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் இவற்றிற்கு தகுந்த பராமரிப்பு முறைகளை கையாளுவதன் மூலம் கூடுதல் லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் செவ்வாழை சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் வெண்டலிக்கோடு அண்டூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எல் ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணுறேன். சிவப்பு வாழை நான் நட்டுருக்கேன். அதில் சிவப்பு வாழை நட குண்டு குழி தோண்டும் போது 1.5 அடி ஆழத்தில் 2 அடி வீதியில் குழி தோண்டி அதில் வாழை கன்று எடுத்து ஒரு மருந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தில் முக்கி நான் 3 ஏக்கர் நிலத்தில் சிவப்பு வாழை விவசாயம் பண்ணேன். அதை ஃபஸ்ட்டில் நடையதுக்கு 1.5 அடி ஆழத்தில் 2 அடி வீதியில் குண்டு தோண்டி அதில் வாழைக்கன்று கொண்டு வந்து அதை மருந்தில் முக்கி அதை 2 மணிக்கு ஒரு தனியாக வெயிலில் காய வச்சுட்டு அந்த வாழையை நடுவோம். 20 நாள் கழித்து பொட்டாசு வைட்டம்பாஸ் போடுவோம். அடுத்து 50 நாளில் பொட்டாசு ஃபைக்டம்பாஸு டிஏபி வேப்பம் புண்ணாக்கு போட்டு அது 2வது பருவம். 3வது பருவம் இதே மாதிரி பொட்டாசு டிஏபி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு 3வது பருவத்தில் நாங்கள் கடலை புண்ணாக்கு போடுவோம். 4வது பருவம் சாணி எல்லாம் சாணி போடுவோம். 5வது பருவம் இதே மாதிரி ஃபைக்டம்பாஸு பொட்டாசு டிஏபி கடலை புண்ணாக்கு எல்லாம் போட்டு அப்போ வாழை ஆதேசம் ஃபுல் குலை வர வேண்டிய டைம் ஆயிரும். அடுத்து 6வது பருவம் இதே மாதிரி ஃபைக்டம்பாஸ் டேபி பொட்டாசு போட்டு போடும்போது அடுத்து குலை வெளியில் வந்துடும். குலையெல்லாம் நல்ல பெரிய குலைகள் எல்லாம் போட்டு நாங்கள் இங்கே தோட்டத்தில் வந்து மட்டும் வாங்க நாங்கள் சந்தையிலையும் கொண்டு போவோம். 1 குலை 1000 ரூபா 1200 ரூபா சேல்ஸ் ஆகுது எங்களுக்கு. அதனால் நல்ல லாபம் எங்களுக்கு. 600 ரூபா தான் அது செலவாகும், ஆனால் 1க்கு டபுள் லாபம் கிடைக்குது. அதனால் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம்.
ஒருக்க அந்த செவப்பு வாழை நட்டால் நாங்கள் ரெண்டு தடவை அந்த மூட்டிலேருந்து குலைய வெட்டுவோம். அது அது ரெண்டாவது குலை வெட்டும்போது சீக்கிரமாக எங்களுக்கு வெட்ட முடியும் வெட்ட முடியும். நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சியிலேருந்து அவங்களுக்கு வழிமுறை அவங்களுக்கு இது அவங்களுக்கு வழிமுறைகளில் நாங்கள் மருந்து வாழைக்கு அடிக்கிறது உரங்கள் போடுறதுக்கும் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நாங்கள் அதை செய்து நல்ல பலன் அடைஞ்சிட்ருக்கோம். வாழை ஒரு சிவப்பு வாழை 10 அடி, ஒரு வாழைக்கு 10 அடி நீளம் அது கணக்கு பண்ணி நட்டுருக்கோம். அப்படி பின்ன தண்ணி நாங்கள் இங்கே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அதுலேருந்து மோட்டர் வச்சு தண்ணி அடிப்போம். அடித்து அதனால் அது எங்களுக்கு அது ஒரு ஒரு வாழை நட்டால் 2 குலை வெட்டிட்டு அடுத்து மாற்று பயிர் அடுத்த இதில் மாற்று பயிர் செய்து இந்த வாழையை அழிச்சிட்டு வேறு வாழை போட்டு இதான் செய்வோம். ஒரு தடவை நட்ட வாழை 2 குலை வெட்டிட்டு அதை அந்த இதை மாற்றிடுவோம். மாற்றி அடுத்த வாழை வேறு பயிர் மாற்று பயிர் போடுவோம். மேலும் விவரங்கள் பெற திரு எல் ராஜேந்திரன் அவர்களை 0944-87-64-31-14 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை, பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவை மக்காசோளம் மற்றும் சிறு தானியங்களை மானாவரி பயிராக பயிர் செய்யலாம், மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் கிழங்கு அழுகலை தவிர்க்க தக்க வடிகால் வசதி ஏற்படுத்தவும், எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி குளிர்கால கம்போடிய பருத்தியில் பயிர் களைதல் மற்றும் பாடுவாசி இடுவதை முடிக்கவும், காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் முன்பட்ட மற்றும் நடுப்பட்டங்களில் பயிரிடப்பட்ட கரும்பிற்கும் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும், தற்போதைய வானிலையில் கறவை மாடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் கோமாரி நோய்க்கான தடுப்பு மருந்துகளை அளித்தல் அவசியம். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் வானிலையில் குறுவை நெற்பயிரில் குருத்து பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ப்ரொபனோபாஸ் 50 EC 400 மில்லி மருந்தினை அல்லது காட்ராப் ஹைட்ரோக்ளோரைடை குறுணைகளை ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்துவிட வேண்டும். கலப்பின பசுக்களுக்கு குடிநீரில் அதிக அளவு எலக்ட்ரோலைட் மற்றும் விட்டமின் சத்துக்களை கலந்தளிக்க வேண்டும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு துள்ளுமாறி நோய் பாதிப்பை தவிர்க்க கன்று ஈனுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பிருந்தே கால்சியம் டானிக் கொடுக்கலாம். வரும் தினங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 1-க்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் அதிகமான மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர் நிலங்களில் வடிகால் வசதி செய்யவும், கிடைக்கும் மிதமான மழையை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழை பருவத்தில் மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக நிலங்களை உழவு செய்து தயார் செய்யவும், நெல் பயிரிடும் விவசாயிகள் கடந்த தினங்களில் பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி பசுந்தால் உரப்பயிரான தக்கை பூண்டு ஹெக்டருக்கு 50 கிலோ என்ற அளவில் பயிரிட்டு பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது பயிரிடவும், இது சிறந்த பசுந்தால் உரமாகவும் மண்வளத்தை அதிகப்படுத்தவும் உதவும். தெற்கு மண்டலம் 2-க்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவநிலையில் வெண்டையில் இலைவழி ஊட்டம் தெளித்தல் நல்லது. 1% யூரியா கரைசலை விதைத்த 30 நாட்கள் கழித்து 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். முரேட் ஆஃப் பொட்டாஷ் 17 கிராம் 1 லிட்டர் நீரில் கரைத்து விதைத்த 30, 45 மற்றும் 60 நாளில் தெளிப்பதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்தலாம். தற்போது நிலவும் பருவ சூழலில் மாடுகளில் சப்பை நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்நோய் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாக உள்ள பகுதிகளில் பெரும்பாலும் பாதிக்கிறது. இதுவும் ஒரு மழைக்கால நோயாகும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். மழைக்காலத்திற்கு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு ஆண்டும் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மழை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அதிகமாகவும் உள் மாவட்டங்களில் லேசான அளவிலும் காணப்படும். இதனால் நல்ல மேகமூட்டமும் பரவலாக மழையும் இருக்கும். பகல் மற்றும் இரவு நேர வெப்ப அளவுகள் குறைந்து காணப்படும் என்பதால் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பாக அல்லது இயல்பை விட அதிகமாக காணப்படும். இந்நிலை மேலும் 2 அல்லது 3 தினங்களுக்கு நீடிக்கும் என்பதால் தீவனத்தில் எரிசக்தியின் அளவை அதிகரித்து தர வேண்டும். இது தீவன எடுப்பை கட்டுப்படுத்தி முட்டை எடை அதிக அளவில் கூடுதலாக இருக்க உதவும். தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகசூலை பெருக்கவும், பூ உதிர்வதை தடுக்கவும், நிலக்கடலை ரிச் என்ற பயிர் ஊக்கியினை ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக காற்றின் ஈரப்பதத்தால் வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளை ஏரி மற்றும் குளங்களில் உள்ள புதியதாக முளைத்த புற்களை மேயாமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் தட்டை புழுக்களின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தலாம். கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளால் பரவும் நோய்களை தடுக்க முடியும். ஆட்டு கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் 53 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வாழை, மா, ரப்பர், ஜாதிக்காய், மிளகு மற்றும் கிராம்பிற்கு உரங்கள் அளிக்க ஏற்ற காலம். அன்னாசி மற்றும் வாழைப்பயிர்களை நடவு செய்யலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் செண்டுமல்லி. செண்டுமல்லியின் சாகுபடி தொழில்நுட்பங்களை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள் ஆண்டு முழுவதும் பயிரிட ஏற்ற பயிராகும். MDU1 பூசா நரங்கி கேண்டா, பூசா பசந்தி கேண்டா பயிரிட ஏற்ற ரகங்களாகும். விதை அளவு ஹெக்டேருக்கு 1.5 கிலோ விதைகள் தேவைப்படும். விதைகளை 200 கிராம் அசோஸ்பைர் இல்லம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இடைவெளி 45 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். உர மேலாண்மை ஹெக்டேருக்கு 45 கிலோ தழைச்சத்து, 90 கிலோ மணிச்சத்து மற்றும் 75 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை நடவு செய்த 60வது நாளில் பூக்க ஆரம்பித்துவிடும். மலர்ந்த பூக்களை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். மகசூல் ஹெக்டேருக்கு 18 டன் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு. மக்காசோளம் இதர ரகம் 500 குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், அரியலூரில் குறைந்தபட்சமாக 1448 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1580 ரூபாய்க்கும், நெல்சோனா மதுரையில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், அரூரில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1433 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1625 ரூபாய்க்கும், திருச்சியில் குறைந்தபட்சமாக 1620 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1720 ரூபாய்க்கும், நெல் ADT 43 செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1573 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1773 ரூபாய்க்கும், மேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும்,
வெள்ளம் சித்தோட்டில் குறைந்தபட்சமாக 4,191 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4,748 ரூபாய்க்கும் மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 6,600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7,907 ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 7,100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7,900 ரூபாய்க்கும் விற்பனையானது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும் கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும் கருவேப்பிள்ளை கட்டொன்று 10 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டொன்று 20 ரூபாய்க்கும் புதினா கட்டொன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் கனகாமரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் சம்மங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.9% காற்றின் வேகம் மணிக்கு 5.5 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு 0.7 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 380.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 1083.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 3 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் தகுந்த சாகுபடி முறைகளை மேற்கொள்ளவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றன. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கான செயல்முறை பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையங்களின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் துவரை சாகுபடி பற்றிய பயிற்சிகள் குறித்து கரூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள். இது வந்து தேசிய உணவு பயிர் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் கீழே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துவரை சாகுபடிக்கான ஒரு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மைக்கான ஒரு பயிற்சி இன்றைக்கி நடத்த இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்த ஆண்டு கூட நம்ம இதே கிராமத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மைக்காக நம்ம வந்து பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புது ரகத்தை வந்து சென்ற ஆண்டு நம்ம அறிமுகப்படுத்தினோம். BRG4 அப்படிங்கிற ஒரு துவரை ரகம். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா CO8 அப்படிங்கிற ஒரு ரகத்தை நம்ம வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து புது ரகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு ரகம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 180 நாள் வயதுடைய துவரை. இது நம்ம ஏற்கனவே நம்ம விவசாயிகள்ட்டெல்லாம் உங்களுடைய ஆலோசனையின்படி அதை வந்து
நீங்கள் பாரம்பரிய முறைப்படி மண்ணு கட்டி உடைச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பருப்பு கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கருத்து சொல்லியிருக்கீங்க. தற்சமயம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்ததின் காரணமாக இப்போ எல்லாருமே துவரை விதைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. இப்போ இதில் நம்ம முதல் கட்டமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மண் ஆய்வு. நம்ம எல்லாருமே மண் பரிசோதனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு போகமும் நம்ம வந்து கண்டிப்பாக மண் பரிசோதனை பண்ணணும். பயிருக்கு ஏற்ற சத்துக்களை வந்து நம்ம வந்து நம்ம ஆய்வு கூடத்தின் முடிவின்படி உங்களுக்கு பரிந்துரை கொடுப்போம். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சமச்சீர் உரமிடுதல் அது ஒன்று கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன்னுங்கிற அளவில் நம்ம வந்து எரு போட வேண்டியது கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து உங்களுக்கு வறட்சியின் காரணமாக நம்ம வந்து சீக்கிரமாக பயிர் காயாமல் இருக்கிறதுக்கு இந்த எரு ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 5 டன் குறைந்தபட்சம் நம்ம வந்து பயிர் சாகுபடிக்கு போடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உயிர் உரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு உயிர் உரம், இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தணும். இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்தணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதை நேர்த்தி. இப்போ இந்த ரைசோபியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 கிராம் 1 கிலோ விதை அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து கலந்து விதைக்கலாம். அதேமாதிரி இந்த பாசுவா பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள மணிச்சத்து அதை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கரைத்து கொடுக்குது. ஆகவே இந்த இதுவும் நம்ம வந்து நல்ல ஒரு பயிர் வளர்ச்சிக்கு ஊக்கத்தை கொடுக்கும், வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது இதையும் நம்ம பயன்படுத்தணும். அது இதை இரண்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை நேர்த்தி பண்ணிக்கணும். விதை நேர்த்தி நான் சொன்ன மாதிரி 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ங்கிற அளவில் நம்ம வந்து கலந்து கஞ்சி தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு விதையோடு கலந்து நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த விதைகளோடு ஒட்டிக்கிடும். அடுத்த நாள் நம்ம வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாஸ்போ இது ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா விரிடிங்கிறது வந்து எதிர் உயிரி பூஞ்சானம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் வந்து பல வகையான நோய்க்கிருமிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நோய்க்கிருமிகள்னால வேரழுகல் மற்றும் இந்த மாதிரி உங்களுக்கு வாடல் நோய் இந்த மாதிரி பல வகையான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எதிர்ப்பதற்காக இந்த எதிர் உயிரி பூஞ்சானம் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அளவில் நம்ம வந்து கலந்து அதை விதைக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல திடமான உங்களுக்கு பயிர் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து விதைக்கும் பொழுது பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதே உயிர் உரங்களை நம்ம வந்து குப்பையில் கலந்து போடணும். குப்பையில் எவ்வளோ கலந்து போடணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோங்கிற அளவில் நம்ம வந்து இதே ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா 20 கிலோ நல்ல மக்கிய குப்பையில் கலந்து நம்ம வந்து வயலில் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பயிருக்கு தேவையான இந்த சத்துக்கள் முக்கியமாக தழைச்சத்து மணிச்சத்தை வந்து உங்களுக்கு இந்த நுண்ணுயிர்கள் வந்து பயிருக்கு வேர்கள் வழியாக கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும். அது இதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பயிர் வளர்ச்சி ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த பூக்கக்கூடிய தருணத்தில் வந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள இந்த பயிர் அதிசயம், அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பல்ஸ் ஒண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பல வகையான பயிர் ஊக்கிகள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏபி கரைசல் வந்து பயிருக்கு தெளிக்கிறது பரவலாக எல்லாருமே பண்ணுவீங்க பயிர் வகை பயிர்களுக்கு. அதுக்கு மாற்றாக இந்த வந்து இந்த பயிர் அதிசயம் அப்படிங்கிற இந்த பயிர் ஒண்டர்ங்கிறத நம்ம வந்து தெளிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து 50% பூக்கும் தருணத்துலையும் அதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள் கழித்து உங்களுக்கு வந்து காய் பிடிக்கக்கூடிய தருணத்துலையும் நம்ம தெளித்தோம்னா உங்களுக்கு வந்து வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை செடிகளுக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து பூ கொட்டாமல் இருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கள் எல்லாம் நல்ல திடமான காய்களாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆகவே இது வந்து நல்ல ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். நம்ம வந்து இந்த பகுதி அளவிலான செயல் விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த இடுபொருட்களை வந்து நம்ம வந்து இந்த செயல் விளக்கத்துக்காக கொடுக்குறோம். ஆகவே அதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து உற்பத்தியை அதிகரிக்கணும். அதுதான் இந்த முக்கியமாக இந்த திட்டத்தோட தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் முக்கிய குறிக்கோளே என்னென்னா நம்ம வந்து பயிர் வகை பயிர்களை வந்து நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதை தவிர்த்து நம் உள்நாட்டிலே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காகத்தான்
மத்திய அரசாங்கம் வந்து இந்த இதை வந்து நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வாயிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே இதில் வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது ராகம், இது வந்து இந்த விதை உற்பத்தியை நம்ம வந்து மையப்படுத்தணும். இதை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து மண்டியில் கடையில் போட்டுட்டோம்னா விதை வந்து நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த புது கோ8 ரகம் வந்து இந்த ஆண்டு தான் நம்ம பகுதிக்கே வந்திருக்கு. அவ இதை வந்து நம்ம விதை உற்பத்தி செய்யும் பொழுது இன்னும் பல்வேறு விவசாயிகளுக்கு நம்ம வரக்கூடிய பருவ காலங்களிலும் நம்ம வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பயிரில் வந்து துவரையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து பூச்சிகளோடைய தாக்கம் வரும். முக்கியமாக அந்த பூக்கும் தருணத்தில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை காய்ப்புழுன்னு வரும். இந்த காய்ப்புழுக்கள் வரக்கூடிய சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஒட்டுண்ணி இருக்குது, ட்ரைக்கோகிராமா ஒட்டுண்ணி அந்த அப்படிங்கிற அட்டையை வந்து நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 2 சிசிங்கிற அளவில் வந்து நம்ம கட்டி விட்டோம்னா, சின்ன சின்ன துண்டுகளாக கட்டி விட்டுட்டோம்னா அந்த முட்டை பருவத்திலே வந்து அந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இனக்கவர்ச்சி பொறின்னு இருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பூச்சிகளை வந்து அந்த பூச்சிகள் இரவு நேரத்தில் வந்து வந்து இனச்சேர்க்கை ஆகும். அந்த இனச்சேர்க்கை ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆண் பூச்சிகள் பெண் பூச்சிகளுடைய வாசனையை தேடி வரும். அந்த பெண் பூச்சியோடைய வாசனையை வந்து இப்போ வந்து வர்த்தக ரீதியாக அவங்க வந்து ஆய்வுக்கூடத்தில் தயாரித்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய லூர்னு சொல்கிறது, மாத்திரைன்னு நம்ம சொல்லலாம், உள்ளே இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இது தான் அந்த லூர்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவை அந்த மருந்தை வந்து அந்த அந்த வாசனை பொருளை வந்து தடவி வச்சுருக்காங்க. இது வந்து பெண் பூச்சியோட வாசனை. அப்போ ஆண் பூச்சிகள் என்ன நினைக்கும்னா இதில் வந்து பெண் பூச்சி இருக்குதுன்னு நினச்சிட்டு இரவு நேரம் வந்து இந்த இதை நோக்கி வந்து முட்டை வரும். அப்போ வந்து இந்த புனல் வழியாக உள்ளே வந்து இந்த இதை கீழே வந்து நம்ம இதை கட்டிடணும். இந்த பாலித்தீன் பையை கட்டிட்டோம்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த புனலில் பார்த்திங்கன்னா சின்ன ஓட்டை தான் இருக்குது. ஆகவே உள்ளே கீழே வந்து அந்த பூச்சிகள் வந்து மீண்டும் வெளியே வராமல் இதுக்குள்ளே மாட்டிக்கணும். ஆகவே இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை காய்ப்புழுக்களின் அந்த பூச்சிகளை ஆண் பூச்சிகளெல்லாம் கவர்ந்து அழிக்கும் பொழுது பெண் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கை இல்லாமல் அந்த முட்டைகள் இட்டாலும் அது பொறிக்காது. புரியுதுங்களா? அதுதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம். அது இந்த முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம செய்ய போகிறோம். அது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 20 ஹெக்டேர் நிலப்பரப்பு 50 விவசாயிகளுக்கு இந்த திட்டமானது நடைபெற உள்ளது. ஆகவே இந்த இதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து களப்பயணங்கள் மூலமாக உங்கள் நிலத்துக்கே வந்து பார்ப்போம். அதே தவிர நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நம்ம செயல் விளக்கங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த விஷயங்களை செஞ்சு காட்டுவோம். ஆகவே இந்த ஒரு வாய்ப்பிற்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜே திரவியம் அவர்களை 0948896765 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். ஒன்று 9 2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் மட்டி வாழை சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் அண்டூர் பொன்மணி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு பி ஸ்டீபன்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தாவர பகுதியில் எலுமிச்சை. தகவல் நேரத்தில் கரூர் மாவட்டம் புழுதேரியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்தில் 22/8/2017 செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற்ற விவசாயிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கத்தின் சிறப்பு தொகுப்பு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கரூர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் திரு பி கவியரசு அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.